கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கன் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருது வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம். 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாசத்தினுடைய, அதாவது பங்குனி மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை வந்து நம்ம வந்து மீன மாதம், அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில். இது சோபகிருது வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது தமிழ் மாசத்தினுடைய கடைசி மாதம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள், சூரிய பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும், புத பகவான் நீச்சம் பெற்றும், அது தவிர ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1/4/2024 வந்து சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் வந்து இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் வந்து சேர்ந்து 1ஆம் தேதி 1/4/2024 மேலே இருக்கு. அதுவும் ஒரு விசேஷம். வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14/3/2024 அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்வா, மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாள். இது எதனால் பிரசித்தி அப்படின்னா, சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது. இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணுறது, அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பங்குனி உத்திரம் பௌர்ணமி நாள், பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது, அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை தவிர முருகன் தேவியானை கல்யாணம், அதை தவிர இந்திராணி அவர்களுடைய திருமணம், சந்திரன் தன்னுடைய 27 மனைவிகளை 27 நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து 25/3/2024 வருது பங்குனி. பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேனால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கார், அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம். அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு, இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு. இந்த பங்குனி உத்தர திருவிழாவின் போது பார்த்தாலேயானால் ஸ்ரீரங்க ரங்கநாத் கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தியை வந்து சொல்லுவா, அது ரொம்ப விசேஷம். அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடும். அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா. 8/4/2023 அன்னைக்கு வந்து அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரன் பேஸ் மாதங்கள் மாத பிறப்புகளை கொண்டாடக்கூடிய, அதாவது தெலுங்கு அதை தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பிறப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க. அதாவது 9/4/2023 அன்னைக்கு பார்த்தாலேனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் 14/3/2024 முதல் 13/4/2024 சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்க. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு சமசப்தமத்தில் நீச்ச நிலையில் இருக்கார். இந்த மாதம், அதாவது பங்குனி மாதம் சோபகிருது வருஷம் பார்த்தாலேயானால் 14/3/2024 13/4/2024 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
உங்களுடைய ராசியின் 12 அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் உத்வேகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குருவினுடைய பார்வை 2-12 இடத்துல விழுறதுனால நல்ல ஒரு ஏற்றமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல வந்து சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான் 4 கிரகங்கள் இருக்குது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதனை வச்சு தான் சொல்லுவோம். இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சனி பகவானுடைய வீட்டில் சனியினுடைய சஞ்சாரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 6 இடம் அதீதமாக வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக வந்து நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6 இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால எதிரியாளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். 8 அதிபதி 8-11 இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். மறைந்த இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, திடீர்னு வரக்கூடிய எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த பங்குனி மாதத்தில் 7 இடத்துல வந்து சுக்கிர பகவானும் சேர்றார். அது வந்து 1/4/2024 வந்து சுக்கிர பகவான் 6 இடத்துலேருந்து 7 இடத்துக்கு போகிறார். உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். 2/9 அதிபதி 7 இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடிக்குவேட் ரெஸ்ட்டு தேவை. தூக்கமின்மை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கன்னியாராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் 4 கிரகங்கள் போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்குது. ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 8 இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திடீர் பணம் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட பாக்கியங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 6 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு உண்டான எதிரிகள் யாராக இருந்தாலும் அந்த எதிரிகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது 3 அதிபதி, அது அவர் வந்து 6 இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தாலேயானால் இவ்வளோ நாளாக வேலைக்கு கஷ்டப்பட்டு இருந்தவா நிச்சயமாக புதிய வேலை, தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படும். செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த இது 2G 3G இந்த இதில் இருக்கிறவங்க, இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சினிமா துறையில் வந்து எழுத்து, பாட்டு எழுதுதல், கதை எழுதுதல், வசனம் எழுதுதல், இவ்வாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இது பயிர் வச்சு விவசாயம் பார்க்குறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமைகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அவர்கள் நினைத்த இடத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமத்தில் வந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போகிறார். 9 அதிபதி 9/11 உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 5 அதிபதி 6 இடத்திலிருந்தும் 7 இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மிச்சப்படி எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளுக்கு போயிட்டு, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வியாழக்கிழமை போயிட்டு வெண்ணக்காப்பு மட்டும் சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. சில நாட்கள் நீங்கள் தள்ளி போட வேண்டிய நாட்களாக இருக்கும். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். 9 9/4/2024 11/4/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள்ன்றதுனால புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருந்ததுனால். இதை தவிர வந்து
இந்த மாதம் பிறக்கும் பொழுதே 14/3/2024 15ஆம் தேதி காலை வரலும் பார்த்தோம்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம், ஒருவேளை செய்ய வேண்டிய காலகட்டாயம் நிர்பந்தம் இருந்தது. ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து கொடுத்துட்டு போங்க. அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்லி இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக கன்னியாராசிக்காரர்களுக்கு சோபகுர்த்த வருஷம் பங்குனி மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.